அனைவருக்கும் வணக்கம். 10th சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுக்கும் மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பிளாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பிளாக் அட்ரஸை குறித்து வச்சுக்கிட்டு வேணுங்கும் போது பார்க்கலாம். ஸோ யூனிட் டூ ஆப்டிக்ஸ். இப்போ இந்த யூனிட் டூ ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற லெசனில் நம்ம என்னென்ன கண்டென்ட்டு 10th பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லோயர் கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸு பார்த்துடலாம். ஸோ இப்போ 7th என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அண்டர்ஸ்டாண்ட் தட் லைட் இஸ் அன் எனர்ஜி. லைட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு பார்த்துருக்கோம். டிஃப்ரென்ஷியேட் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸஸ். நேச்சுரல் சோர்ஸஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லி 7th படிச்சிருக்கோம். தென் அண்டர்ஸ்டாண்ட் ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். ரெக்டிலீனியர் மீன்ஸ் லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன். அதையும் 7th பார்த்துருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ். ஷேடோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் அப்படின்னாக்கா லைட்டு ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணுது, அதோட பாத்தில் ஏதாவது ஒப்பேக் ஆப்ஜெக்ட் இருந்ததுனாக்கா இட் ப்ரொடியூசஸ் ஷேடோஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம படிச்சிருக்கோம். தென் நோ ரிஃப்ளக்ஷன் ஆஃப் லைட் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். அதுக்கடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு இன் எ பிளேன் மிரர். தென் அண்டர்ஸ்டாண்ட் டிஸ்போர்ஷன் அண்ட் ஸ்பெக்ட்ரம். டிஸ்போர்ஷன் அப்படின்னாக்கா ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன் டு இட்ஸ் கான்ஸ்டிட்யூவன்ட் கலர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாக்க இந்த கலர் காம்பினேஷன் ஃபார்ம்டு பை டிஸ்போர்ஷன் விப்கியார் அப்படின்னு சொல்லி 7 கலர்ஸோட காம்பினேஷன் பார்த்துருப்போம், அதான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் சிந்தசிஸ் ஆஃப் கலர்ஸ், எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் படிச்சிருக்கோம். ஸோ வென் யூ என்டர் இன் டு எ டார்க் ரூம் நத்திங் இஸ் விசிபிள். த மூமெண்ட் யூ சுவிச் ஆன் த லைட் எவ்ரி திங் இன் த ரூம் பிகம்ஸ் விசிபிள். ஹவு டு வி சி திங்ஸ் வித் அவர் ஐஸ். இப்போ ஒரு இருட்டாக இருக்கிற ரூம்க்கு நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னாக்க அந்த ரூமில் இருக்கக்கூடிய எந்த திங்ஸுமே நம்மளுக்கு தெரியாது. இதே லைட்டை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எல்லா திங்ஸுமே நமக்கு விசிபிளாக இருக்குது. அப்போ லைட்டை போட்டால் மட்டும்தான் நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியுது. லைட் என்னாகும், இந்த ஆப்ஜெக்ட் மேலே விழும், விழுந்த ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட கண்ணுக்கு வந்து படும்போது தான் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் விசிபிளாக இருக்குது. அப்போ எந்த பொருளை நம்ம பார்க்குறா இருந்தாலும் எது எசென்ஷியலாக வேணும்னு பார்த்தாக்க லைட் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். வென் யூ லுக் அட் திஸ் புக் the light falling on the book is reflected and enters your eyes. Light is a type of energy that helps us to see all the things around us. Light can be detected by the human eye. We all know that light is essential for vision. இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சது. Then objects which are able to emit light are known as light sources. Light rays can come from different sources. அது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம், natural source of light. ஈஸியான எக்ஸாம்பிள் சன் அண்ட் ஸ்டார், பிகாஸ் தே எமிட் தேர் ஓன் லைட். ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட், ஈஸியான எக்ஸாம்பிள் கேண்டில், எலக்ட்ரிக் பல்பு, எக்ஸட்ரா. இதெல்லாம் என்ன பார்த்தாக்கா மேன்மேடு சோர்ஸஸ். எப்போ நம்ம தேவையோ அப்போ மட்டும்தான் லைட்டை அது எமிட் பண்ணும் அப்படிங்கிறது மாதிரி சோர்ஸஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். சோர்ஸஸ் விச் எமிட் லைட் நேச்சுரலி ஆர் நோன் அஸ் நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். த சன் இஸ் த ப்ரைமரி அண்ட் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைட். ஸோ நமக்கு தெரியும் ஈஸியான எக்ஸாம்பிள் நேச்சுரல் சோர்ஸுக்கு சன்னு, அதுதான் ப்ரைமரி சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸ்டார்ஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் லைட் இன் த சேம் வே ஆஸ் த சன் டூ. சன்லேருந்து எப்படி லைட் எனர்ஜி எமிட் ஆகுதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஸ்டார்ஸ்லேருந்து லைட் எனர்ஜி நமக்கு எமிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நமக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை பண்ணுது. ஃபோட்டோ சிந்தசிஸ் நடந்தால் தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். தென் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். அப்பார்ட் ஃப்ரம் த நேச்சுரல் சோர்ஸஸ், லைட் கேன் ஆல்சோ பி ப்ரொடியூஸ்டு ஆர்டிஃபிஷியலி. த டிஃப்ரெண்ட் லைட் சோர்ஸஸ் தட் ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் லைட் ஆர்டிஃபிஷியலி. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக லைட்டை எமிட் பண்ணுதோ அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆர் மேன்மேடு லைட் சோர்ஸஸ். நம்மளால் தான் என்ன பண்ணுறோம், அதை லைட்டை எமிட் பண்ணுறதுக்கு இன்வால்வ் பண்ணுறோம். சச் அஸ் ஃப்ளேம் ஆஃப் கேண்டில், இன்கேண்டசன்ட் லேம்ப்,
நியான் லேம்ப், சோடியம் லேம்ப் இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். இன்கேண்டசன்ட் அப்படின்னாக்க அட் ஹை டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹீட் பண்ண அதுலேருந்து லைட் நமக்கு எமிட் ஆகும், இன்கேண்டசன்ட் லேம்ப். ஸோ ஈஸியான எக்ஸாம்பிள் டியூப் லைட் நமக்கு தெரியும், அதுவும் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸு. பல்ப் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸு, கேண்டில் அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இந்த செஷன் வி ஷல் எக்ஸாமின் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். லைட் ஹேஸ் சம் ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் மென்ஷன்ட் பிலோ. ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட், தட் இஸ் லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது உள்ளது. செகண்ட் ரிஃப்ளக்ஷன், தேர்ட் ஒன் இஸ் ஸ்பீட். இது மூலம் பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது. ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது. செவன்த்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஒரு கேண்டில் நம்ம லைட் டன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மூணு கார்ட்போர்டை சேம் ஹைட்டில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம், அதில் ஹோல்ஸ் இருக்கும். இப்போ அந்த மூணு ஹோல்ஸும் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருந்தால் நம்மளால் கேண்டிலோட இமேஜை பார்க்க முடியும். ஏதாவது ஒரு நம்ம கார்ட்போர்டை மூவ் பண்ணாலும் அந்த கேண்டிலோட இமேஜை பார்க்க முடியாது. ஸோ அதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம்னு பார்த்தாக்க, லைட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். தென் ரிஃப்ளக்ஷன் அப்படின்னாக்க, ஒரு மீடியாவில் லைட் ரேஸ் ட்ராவல் பண்ணோம், அதே மீடியாலே திருப்பி ரிஃப்ளெக்டாக ஆகும். ஸோ சென்ட் பேக் இன் த சேம் மீடியா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், அது நம்ம ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென் ஸ்பீட் ஆஃப் லைட், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேரியஸ் மீடியம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர், டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பெர்மியபிலிட்டி. ஒவ்வொரு மெட்டீரியல்லையும் ஒவ்வொரு டைப்பில் அந்த லைட் ரேஸ் ட்ராவல் பண்ணோம், ஹவு இட் ட்ராவல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மீடியா அப்படிங்கிறத வச்சு நம்ம ஸ்டடி பண்ணுறது. தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோஸ், பிளேன் மிரர் அண்ட் இமேஜஸ், இதெல்லாம் நம்ம செவன்த்தில் படிச்சிருக்கோம். இதெல்லாம் ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், மெட்டீரியல்ஸ் தட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ கம்ப்ளீட்லி ஆர் நோன் அஸ் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். இதெல்லாம் லைட்டை பர்மிட் பண்ணுதோ அதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐ கிளாஸு, கிளியர் ட்ரிங்கிங் கிளாஸு, கிளியர் வாட்டர், ஃபேஸ் கிளாஸஸ், இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள். அதோடைய லைட்டு ஈஸியாக பாஸ் ஆகும். தென் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட் தட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ பார்ஷியலி ஆர் கால்டு டிரான்ஸ்லூசன்ட். அதில் என்ன, ஃபுல்லாக லைட்டு பாஸ் ஆகாது. எக்ஸாம்பிள் கீழே நம்ம கொடுத்துருக்கோம், ரஃப் விண்டோ கிளாஸு, பிகாஸ் இட் அலோஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் த லைட் ஃப்ரம் த பர்சன். ஸோ ஜென்ரல் கண்ணாடிலாம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா லைட்டை ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே அனுப்புமா அப்படின்னாக்கா அனுப்பாது, அதை நம்ம டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. தென் ஒபேக், மெட்டீரியல்ஸ் தட் ஆர் நாட் ஏபிள் டு அலோ லைட் டு பாஸ் த்ரூ ஆர் கால்டு ஒபேக். அதெல்லாம் லைட்டாக பர்மிட் பண்ணவே பண்ணாது. வால், திக்கு கார்ட்போர்டு, ஸ்டோனு, அதோட ஒரு பக்கம் ஸ்டோனோட ஒரு பக்கம் நம்ம லைட் அடித்தோம்னாக்க இன்னொரு பக்கம் தெரியுமானா தெரியாது. இதே கிளாஸில் அடித்தோம் அப்படின்னாக்கா இன்னொரு பக்கம் தெரியும், பட்டு ஸ்டோனில் அடித்தோம்னா தெரியாது. திக்கு கார்ட்போர்ட்டில் ஒரு பக்கம் லைட் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒபேக் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தென் ரேஸு, மூணு டைப் ஆஃப் ரேஸ் இருக்குது, பேரலல் ரேஸு, கன்வர்ஜென்ட் ரேஸு, டைவர்ஜென்ட் ரேஸு. பேரலல் ரேஸ்னால் தெரியும், எல்லாமே ஒரே டைரக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் பேரலல். அதுக்கப்புறம் எல்லா ரேஸும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து மீட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் கன்வர்ஜென்ட் ரேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லா டைரக்ஷன்லேயும் போனது அப்படின்னாக்க அதெல்லாம் டைவர்ஜென்ட் பீம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் செவன்த்தில் இருக்குது நமக்கு. அப்புறம் எயித்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மிரரை பார்த்துருக்கோம், ஸ்பெரிக்கல் மிரர்ஸை பற்றி படிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் லாஸ் ஆஃப் ரிஃப்ளக்ஷன், தென் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளக்ஷன்ஸை பற்றி படிச்சிருக்கோம், அப்புறம் கலிடியோஸ்கோப்பும் பெரிஸ்கோப்பும் எப்படி ஒர்க் பண்ணுது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு படிச்சிருக்கோம், அப்புறம் ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்போர்ஷன் ஆஃப் லைட், அதையும் நம்ம எயித்தில் பார்த்துருக்கோம். ஸோ த மிரர் இஸ் அன் ஆப்டிக்கல் டிவைஸ் வித் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் கேன் ஃபாலிங் ஆன் இட். ஸோ அது மேலே விடுற லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். என்னென்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, மிரர்ஸ் ஹேவ் ஏ பிளெயின் ஆர் கர்வ்டு சர்ஃபேசஸ், கர்வ்டு மிரர்ஸ் ஹேவ் சர்ஃபேசஸ் தட் ஆர் ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் அண்ட் எலிப்சாய்ட். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸில் நமக்கு மிரர்ஸ் இருக்கலாம். ஸோ பிளேன் மிரர் அது. தென் மிரர், மிரரில் ரெண்டு டைப்பு, பிளேன் மிரர்னு ஒன்று, கர்வ்டு மிரர்னு ஒன்று. கர்வ்டு மிரரில் பார்த்தோனாக்கா ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பேரபோலிக் மிரர், எலிப்சைடு மிரர் அப்படின்னு சொல்லி நாலு டைப் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒவ்வொன்றத்துக்கும் இமேஜஸ் எல்லாம் வரும், அந்த இமேஜஸை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும், பார்த்துக்கோ. ஸோ ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கும், பார்ட் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுலேருந்து கட் பண்ணி நம்ம கான்கேவ் மிரர் வேணால் எடுத்துக்கலாம், கான்வெக்ஸ் மிரர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்.
தென் பேரபோலிக் மிரர் அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும், பேரபோலிக் இன் ஷேப் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர், பேரபோலிக் மிரர், தென் சிலிண்ட்ரிக்கல் மிரர். இதில் பார்த்தோம்னாக்கா கீழே ட்ரா பண்ணியிருக்காங்க, நான் ட்ரா பண்ணதுக்கு பக்கத்தில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் மிரரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ட்ரா பண்ண பிக்சர் அந்த சிலிண்ட்ரிக்கல் மிரரில் தெரியுது பாருங்கள். ஸோ இது மாதிரி சிலிண்டர் டைப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து சிலிண்ட்ரிக்கல் மிரர். அதுக்கப்புறம் எலிப்சாய்டல் மிரர் அப்படிங்கிறது, ஸோ இது எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதனால தான் டைப்ஸ் ஆஃப் மிரர் ஒரு ரீகாலுக்காக பார்த்து வச்சுக்கோ. அப்புறம் கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர் இப்படி தான் இருக்கும். ஒரு பெரிய ஸ்பெரிக்கல் மிரரோட ஒரு பார்ட்டு தான் கான்கேவ் மிரர் ஆர் கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது. கான்கேவ் மிரர் அப்படின்னாக்க அவுட் சைடு வில் பி பாலிஷ்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த பக்கம்தான் பாலிஷ் இருக்கும். ஸோ அப்போ அது கான்கேவ் மிரர்னு அர்த்தம். இன்னர் சைடு இஸ் பாலிஷ்டு அப்படின்னாக்கா அதெல்லாம் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து இது வந்து போல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், இது ஃபோக்கஸு, இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அப்புறம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சஸ், இதெல்லாம் வேரியஸ் டேர்ம்ஸ் இன்வால்வ். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த சர்க்கிளோட சென்டர் இங்கே தானே இருக்கும். ஸோ அந்த சென்டர் தான் நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்தாக்கா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சென்டர்லேருந்து அந்த சர்க்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதை நம்ம ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த சென்டர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுற அந்த லைனுக்கு பேர் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பேசிக் டேர்ம்ஸு ரிலேட்டட் வித் ஸ்பெரிக்கல் மிரர். தென் இது நம்ம ஈஸியாக பார்த்துருப்போம். புதுசாக வாங்கின கரண்டியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கரண்டியை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது மாதிரி தான் இருக்கும். அவுட் சைடை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஷேப்பில் தெரியும், இன்னரில் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி தெரியும். இது வந்து ஈஸியான எக்ஸாம்பிள் கர்வ்டு மிரர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. வீட்டில் இருக்கிற பழைய ஸ்பூனை எடுக்காமல் புது ஸ்பூனாக ஏதாவது இருந்தால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அடுத்து நைன்த்தில் லைட்டில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறது இருக்குது. ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு பேசிக் டெஃபினேஷனே வந்து த பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் வென் தி பாஸ் ஆப்ளிக்லி ஃப்ரம் ஒன் மீடியம் டு அனதர் மீடியம் இஸ் கால்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா லைட் ரேஸ் கெட்ஸ் டிவியேட்டட் ஃப்ரம் த ஒரிஜினல் பாத் வென் தி என்டரிங் ஃப்ரம் ஒன் டிரான்ஸ்பரண்ட் மீடியம் டு அனதர் மீடியம் ஆஃப் டிஃபரெண்ட் ஆப்டிக்கல் டென்சிட்டி. அதுக்கு ரைட் சைடு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்துருக்கோம், அதுக்குள்ளே ஒரு பென்சிலை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிட்டு எட்டிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அது நம்ம இடையில உடஞ்சது மாதிரி நமக்கு தெரியும். இப்போ என்னர்த்தம்னு பார்த்தாக்க இந்த பென்சிலோட இமேஜை வந்து நம்ம ஏரில் ட்ராவல் பண்ணுறது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக தெரியுது. இப்போ நெட் ட்ராவல்ஸ் இன்சைடு த லிக்விட் அப்படிங்கும்போது கொஞ்சோண்டு பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸ்ட்ரைட்டாக போயிருக்காமல் கொஞ்சோண்டு பெண்ட் ஆகி வருது. இது மாதிரி ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் பண்ணும்போது பெண்ட் ஆகிறதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தாக்க ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். தென் நைன்த் புக்கில் இன்னொன்று இருக்குது, ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு போட்டு நரேந்தர் கபானி அப்படிங்கிற ஒருத்தங்களோட நேம் கொடுத்துருக்கு. அவங்க என்ன பண்ணாமல் பார்த்தாக்க லைட் ரேஸை வந்து பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அவங்க பேரை நம்ம என்னென்னு சொல்ல பார்த்தாக்க ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதுவும் நைன்த்தில் இருக்குது, ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறோம். தென் டென்த்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஸ்டேட் த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னென்னு சொல்லி ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். தென் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், இதெல்லாம் புதுவிட்டோம், ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் இமேஜஸ் ஃபார்ம்டு பை கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் ரே டயக்ராம், கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் லென்ஸ் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்புறம் ஒர்க்கிங் ஆஃப் ஹியூமன் ஐ எப்படி இருக்குது, அப்புறம் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் ப்ரெசென்ட் இன் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஆப்டிக்ஸ் லெசன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டு அதில் ஃபஸ்ட்டில் செகண்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ காம்போசிட் லைட் ஆர் டிஸ்போஷன் ஆஃப் லைட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ரெண்டு டைப்பு, எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னா என்ன, இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் அப்படின்னா என்ன, அப்புறம் இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்கில் என்னென்ன டைப் இருக்குது, ராலி ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டல் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங், இதோட டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் லென்சஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் ரெண்டு டைப்பு, கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ரெண்டும் எப்படி இருக்குன்னா இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸு அதோட நாலு டைப்பு, கான்கேவ் லென்ஸு அதோட நாலு டைப்பு. கான்வெக்ஸ் லென்ஸு தான் கன்வர்ஜிங் லென்ஸு,
கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது டைவர்ஜிங் லென்ஸ். அதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. தென் இமேஜஸ் ஃபார்ம்டு டியூ டு ரிஃப்ராக்ஷன், அப்புறம் ரிஃப்ராக்ஷன் த்ரூ கான்வெக்ஸ் லென்ஸு, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு, அப்புறம் கான்கேவ் லென்ஸு அதோட அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் லென்ஸு ஃபார்முலா, சைன் கன்வென்ஷன், மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ லென்ஸு, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, நம்ம கண்ணாடியெல்லாம் போடுறாங்கள்ல இந்த கண்ணாடி மேனுஃபேக்சரிங்லும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்ணாடி ஸ்பெக்டக்கிள்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு டீட்டெயில்டு கான்செப்ட் தான் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது. அப்புறம் பவர் ஆஃப் எ லென்ஸ், நம்ம கண்ணெல்லாம் டிஃபெக்ட் ஆனிச்சுனாக்க கண் டாக்டர்கிட்ட போகிறோம், போயிட்டு நமக்கு எழுதி கொடுக்குறாங்க இல்லையா, அதில் பவர்னு சொல்லி நோட் பண்ணியிருப்பாங்க, அதை எப்படி அவங்க நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். தென் ஹியூமன் ஐ, ஹியூமன் ஐயில் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐயில் நாலு டைப்பு, மயோபியா, அடுத்தது ஹைப்பர் மெட்ரோபியா, அப்புறம் ப்ரெஸ்பயோபியா, அப்புறம் ஆஸ்டிக்மேட்டிசம் அப்படிங்கிற நாலு டைப்பு. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் அப்படிங்கிறத அடுத்தப்பெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் மைக்ராஸ்கோப்பில் ரெண்டு டைப்பு, சிம்பிள் மைக்ராஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப், அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸு, ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆப்டிக்ஸ் லெசன்லாம் பார்க்க போகிற கான்செப்ட். ஸோ ஒரு முறை 7th, 8th, 9th இதில் உள்ளதெல்லாம் பாருங்கள். 10th இருக்கக்கூடிய புக்கில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை படித்து பாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.